கபடியில் சிறந்த வீரர்களாக ஒரு காலத்தில் இருந்தவர்கள். ஓ, கபடி வீரரும் கூட? ஆமாம். அப்போ பல்வேறு ஊர்களுக்கு விளையாடப் போவது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. அப்பொழுது உடன் பழகிய நண்பர் வந்து இது போல துரோகம் பண்ணிட்டாரே, அவருடைய அவர் கேட்ட உடனே அவருடைய குதிக்கலையா அவரையா? இல்லை, நான் வாழ்ந்த காலத்தில் துரோகத்தினுடைய வரலாறுகளை மிக நீண்ட பட்டியலாகவே அவர் சொல்லுவார், யாரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் வீரப்பன் யாராக இருந்தாலும் நம்ப மாட்டார். ஏனென்றால் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு வருகிறேன். துரோகம் மரணத்திற்கு சமமானது என்று சொல்வார்கள், அதை வீரப்பனார் அடிக்கடி சொல்லுவார். அப்போ டிபி பெருமாள் என்ன செய்கிறார் என்றால், டிஎஃப்ஓ சீனிவாசனை அழைத்து கொண்டு செல்லுகிற போது அங்கே மறைந்திருந்து காவிரி படுக்கையினுடைய வடப்பகுதியில், தருமபுரி மாவட்ட பகுதிகளில் சாராயம் காய்ச்சுகிற, அந்த காலத்தில் சாராயம் காய்ச்சுகிறவர்கள் வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள் ஓரளவுக்கேனும். அப்போ அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே போய் சாராய கடையில் ஒற்றைக்குழல் துப்பாக்கி என்பது மருந்தை இடித்து அதில் வந்து நமாச்சாரம் என்று சொல்வார்கள். அது வந்து ஒரு விதமான மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்த இடமா ஒரு மருந்தாக இருக்கும். அதெல்லாம் போட்டு தேங்காய் மஞ்சள்லாம் போட்டு இடித்து அதை மால்ட்ரஸ்லாம் உள்ளே போட்டு ஒட்டி கருமருந்தெல்லாம் வச்சு இடித்து அடிக்கிற ஒரு ரக துமுக்கி. அந்த துமுக்கி வந்து என்னென்னா, அந்த துமுக்கி சுடுவதிலும் மருந்து இடிப்பதிலும் ஒரு கிளவியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கிளவியை கொண்டு போய் அதை நெல்லை கொடுத்து கொண்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த தாக்குதலில் வந்து தான் வீரப்பனாருடைய துணைவியார் முத்துலட்சுமி அவர்களை கைது செய்கிறார்கள். கெத்தேசாலில் இருக்கிறவர்கள் காட்டி கொடுக்கப்பட்டு ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கலந்துரையாட வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய போராளி முகில் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அதாவது, இன்றளவும் மறைந்தும் பேசக்கூடிய அல்லது போற்றக்கூடிய ஒரு சில மக்களால் வீரப்பனுடைய கூட்டாளிகளை குறித்த தகவலை கொஞ்சம் எங்களுக்கு பகிர்ந்து. ஒரு சில மக்களால் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் தேசியமும் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு அற்புத எல்லை காவலன், பேரன்பிற்குரிய பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள். அவருடைய தொடக்க வாழ்வு 17 வயதுகளில் வானாந்தர காடுகளுக்குள் தன் வாழ்க்கையை தொடங்கியவன். வறுமை கோர தாண்டவம் ஆடுகிற போது வனம்தான் அந்த குடும்பங்களை பாதுகாத்தது, பசியாத்தியது. அப்படி அவன் வேட்டைக்கு செல்லுகிற நேரத்தில் தனியொருவனாக அந்த அலங்காட்டில் வேட்டையாட முடியாது. ஏனென்றால் அங்கே சிறுத்தைகள் இருக்கிறது, புலிகள் இருக்கிறது, காண்டாமிருகங்கள் இருக்கிறது, யானைகள் இருக்கிறது. இவையெல்லாம் வாழ்ந்தாலும் கூட தனி ஒருவனாக அந்த வானாந்தர தேசத்திற்குள் தன் வாழ்க்கையை நகர்த்துவது மிக மிக கடினம். பெற்றோர்கள் வறுமையில் வாடுகிற போதெல்லாம் வேட்டைக்கு சென்ற வீரப்பனார் வேட்டையாடிவிட்டு வந்த மாமிசங்களை எடுத்து கொண்டு போய் பக்கத்து ஊர்களில் விற்றுதான் வருகிற பணத்தில் அந்த குடும்பம் பசியாற்றியது. இப்படித்தான் தொடக்க காலத்தில் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அந்த தொடக்க காலத்தில் அவர் ஊரை சேர்ந்த, குறிப்பாக கோபிநத்தம் செங்கப்பாடியைச் சேர்ந்த டிபி பெருமாள் என்கிற ஒரு நபர்தான் முதலாக பாலிய கால நண்பனாக அறிமுகமாகிறார். ஒரே ஊருக்காரங்க, அதாவது கபடியில் சிறந்த வீரர்களாக ஒரு காலத்தில் இருந்தவர்கள். கபடி வீரரும் கூட? ஆமாம். அப்போ பல்வேறு ஊர்களுக்கு விளையாடப் போவது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. அப்பொழுது இப்பவும் டிபி பெருமாள் உயிரோடு தான் செங்கப்பாடி கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 மாடுகள் இருக்கிறது. அவர் வானாந்தர காடுகளுக்குள் அன்றாடம் ஒரு தூக்குச்சட்டி டீப்பிணியிலே சோறுகளை எடுத்து கொண்டு போட்டு மாடுகளை ஓட்டி போய் மேய்த்து வருவதை இன்றைக்கும் வழக்கமாக வைத்திருக்கிறார். அவருடைய அந்த மாட்டு தொழுவம் கூட காட்டு ஓரத்தில்தான் இருக்கிறது. அவர் டிபி பெருமாள் என்பவர் பாலிய நண்பராக இருந்து பிறகு காவல்துறைக்கு கையாளாக மாறுகிறார். காவல்துறை என்ன சொல்லுகிறதோ அதை செய்கிற இடத்திலே டிபி பெருமாள் மாறியதற்கு பிறகு, இந்த டிபி பெருமாள் மாறிப்போனார் என்ற செய்தியை அர்ஜுனன் மூலமாக, அதாவது வீரப்பனாருடைய தம்பி அர்ஜுனன் மூலமாக வீரப்பனார் தெரிந்து கொண்டதற்கு பிறகு, சரி, அவன் பாலிய நண்பனாக தன்னோடு ஆரம்ப காலத்திலிருந்து கிட்டிப்புல் விளையாட்டிலிருந்து கபடி வரை ஒன்றாக தெரிந்தவர்கள், அவனை மன்னித்து விடுவோம் என்றுதான் அவர் தன்னுடைய தலைமுறை வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி வருகிறார். அவர் கேட்டவுடனே அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இல்லை, பொதுவாக வீரப்பனார் வந்து அதையெல்லாம் கடந்த மனிதராகத்தான் வாழ்ந்தார். ஏனென்றால் உடன் பழகிய நண்பர் வந்து இது போல துரோகம் பண்ணிட்டாரே, அவருடைய அவர் கேட்டவுடனே அவருடைய குதிக்கலையா அவரையா? இல்லை, நான் வாழ்ந்த காலத்தில் துரோகத்தினுடைய வரலாறுகளை மிக நீண்ட பட்டியலாகவே அவர் சொல்லுவார், யாரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்கள். புராணங்களில் கூட துரோகத்தை எல்லாம் தோல் உரித்திருக்கிறார்.
ஆகையால் துரோகம் என்பது அவருக்கு கைவந்த கலைதான். ஏனென்றால் தன் வாழ்வியலில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சூழ்நிலை கருதி துரோகிகளாக மாறிப்போவது இயல்பான ஒரு விடயம். இன்னொன்று என்னால், ஒரு காட்டுக்குள் வாழ்கிற ஒரு மனிதனுக்கு நாடுகளில் வாழ்கிற மனிதர்களுடைய நிலைப்பாடு வெவ்வேறையாக அமைந்துவிடக்கூடும். பொதுவாக இப்போ டிபி பெருமாள் போன்றவர்கள் அங்கே வந்து என்ன செய்தார்கள் என்றால், வீரப்பனுக்கு பேருதவியாக இருந்தாலும் கூட காவல்துறை பலப்படுத்தப்படுகிறது. எப்பொழுது பலப்படுத்தப்படுகிறது என்றால், டிஎஃப்ஓ சீனிவாசன் படுகொலை, அந்த படுகொலையை வந்து இறக்கேகல்லா என்கிற கன்னட வார்த்தை, இறக்கியம் பள்ளம் என்கிற தமிழ் வார்த்தை, இறக்கியம் பள்ளத்திலே படுகொலை செய்யப்படுகிற போது இந்த டிபி பெருமாள் உள்ளிட்ட சின்ராஜ் ஒரு 6-7 பேர் இங்கிருந்து அழைத்து செல்கிறார்கள். கர்நாடக காவல்துறை, ஆமாம், கர்நாடகத்துடைய காவல்துறையை, வனத்துறையை சார்ந்த டிஎஃப்ஓ சீனிவாசனை, அந்த ஊர் மக்களே வீரப்பன் வந்து சரண்டராக போகிறார், ஆகையால் நீங்கள் வந்தால் உங்கள் முன்னிலையில் சரண்டராகி விடுவதாக சொல்லி இருக்கிறார், தம்பி அர்ஜுனனிடத்திலே சொல்லி அனுப்பியிருக்கிறார், ஆகையால் நம்ம வந்து வீரப்பனாரை சந்தித்து விடலாம், இனிமேல் வந்து காடுகளுக்குள் இது போன்ற விலங்குகள் வேட்டையாடுகிற தன்மை, மரங்கள் வெட்டப்படுகிற தன்மைகள் குறைக்கப்படும், ஆகையால் வீரப்பனுக்கு ஒரு பொது மன்னிப்பை வாங்கி கொடுத்து விடலாம் என்று கருதிய சூழலில், ஆனால் வீரப்பன் யாராக இருந்தாலும் நம்ப மாட்டார். ஏனென்றால் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு வருகிறேன். துரோகம் மரணத்திற்கு சமமானது என்று சொல்வார்கள், அது வீரப்பனார் அடிக்கடி சொல்லுவார். அப்போ டிபி பெருமாள் என்ன செய்கிறார் என்றால், டிஎஃப்ஓ சீனிவாசனை அழைத்து கொண்டு செல்லுகிற போது அங்கே மறைந்திருந்து டிஎஃப்ஓ சீனிவாசனை சுட்டு கொன்று விடுகிறார்கள். அதிலே டிபி பெருமாளும் சுடப்பட வேண்டிய மனிதராக அன்றைக்கு வீரப்பனாருடைய பார்வையில் இருந்தபோது டிபி பெருமாள் உள்ளிட்ட ஒரு 4-5 பேர் தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. சரி, இதற்கு பிறகு நாம் ஒரு பெரிய செயலை செய்ய வேண்டாம், டிஎஃப்ஓ சீனிவாசனை வந்து கழுத்தை அறுத்து, சுட்டு கொன்றதுக்கு பிறகு கழுத்தை அறுத்து விட்டு உடம்பிலே மண்ணெண்ணையை ஊற்றி தீக்குளித்து விட்டு தலையை மட்டும் வெட்டி எடுத்து கால்பந்து விடைய விளையாடிய செயல்பாடுகள்லாம் இங்கே நடந்தது. அது முதல் டிபி பெருமாள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கு உடந்தையாகவே இருந்தார். அதற்கு பிறகு அங்கே அதிரடிப்படைகள், 93களுக்கு பிறகு அதிரடிப்படை, கர்நாடக தமிழக கூட்டு அதிரடிப்படை குவிக்கப்படுகிறது. அந்த குவிக்கப்படுகிற படைகளுக்கு உளவு செய்தி சொல்லுகிறவராக டிபி பெருமாள் மாறிப்போனதாக சில குறிப்புகள் இருக்கிறது. அதற்கு பிறகு டிபி பெருமாள் காடுகளுக்குள் மாடுகளை ஓட்டி கொண்டு போய் மேய்த்து வருவது வழக்கமாக இருந்த சூழலில் வீரப்பனாருடைய நடமாட்டத்தையும் கண்காணிக்கக்கூடிய இடத்தில் உளவுத்துறை அவரை நியமித்தது. அதற்கு பிறகு டிபி பெருமாளை எப்படியாவது சாய்த்து விட வேண்டும் என்று கருதிய வீரப்பனார் கண்களில் கடைசி வரை தென்படவே இல்லை என்பதுதான் டிபி பெருமாளுடைய விடயமாக தெரிகிறது. அதற்கு பிறகு பார்த்தோமேனால் கோட்டையூர் மணி என்கிறவர் வந்து நெருங்கிய நண்பராகிறார். கோட்டையூர் என்பது வந்து ஏற்கனவே வீரப்பனாருடைய தூரத்து பங்காளிகள் ஊரான கோட்டையூர். கோட்டையூரில் இருக்கிற பங்காளிகள் தனபாலு, முத்துக்குமார் உள்ளிட்ட 6 பேரை படுகொலை செய்ததும் அங்குதான். அதற்கு முன்னால் தங்கவேலு மாதையன் கொலையும் அங்கேதான் நடந்தது. ஆகையால் கிட்டத்தட்ட ஒரு 8 கொலைகள் கோட்டையூரில் நடந்தது. அந்த ஊரிலிருந்து வந்தவர் தான் மணி. மணி அவர்கள் நெருங்கிய பாலிய நண்பராக வீரப்பனாருடன் வேட்டைக்கு செல்வது வழக்கமாக வைத்திருந்தார். மணி அவர்கள் கடைசியாக என்ன செய்கிறார் என்றால், காவல்துறையினுடைய கைகளில் சிக்கி சுட்டு கொல்லப்படுகிறார் என்கிற செய்திகள் இருக்கிறது. அதே போல் நல்லூர் மாதையன், வீரப்பனார் வந்து அந்த 6000 சதுர கிலோமீட்டர் காடுகளில் பறந்து விரிந்து கடக்கிற அந்த தேசத்தில் நாலாபுரமும் அவர் நடந்து சென்று தலைமுறை வாழ்க்கையை தொடங்கியதற்கு பிறகு அவர் இப்பொழுது கோபிநத்தத்திலிருந்து, செங்கப்பாடியிலிருந்து அவர் இடம்பெயர்ந்து மாதேஸ்வரமலையை தாண்டி கர்நாடக பகுதிகளுக்குள் தஞ்சமடைகிறார். அதாவது தமிழ்நாட்டு எல்லையும் தமிழ்நாடு கர்நாடக எல்லையும் ஒன்றாக இணையக்கூடிய இடமான நல்லூரிலே போய் ஒருத்தரை, மாதையன் என்கிறவரை தொடர்பு கொண்டு நல்லூர் மாதையனோடு தொடர்பாகிறார். நல்லூர் மாதையனை கூட்டாளியாகவே சேர்த்து கொள்கிறார். வீரப்பனார் அவர்கள் நல்லூர் மாதையனை மிகவும் பெரிதாக நம்பியிருந்தார். இந்த காலகட்டங்களெல்லாம் நாம் பார்த்தோமேனால் 91-93 காலகட்டங்களில் நடந்த சில கூட்டாளிகள் போய் இணைகிறார்கள். அப்போ அவருடைய பாதைகள் செல்லும் இடங்களில் தன்னுடைய பாதுகாப்பை நலன் கருதி அந்தந்த ஊர்களிலேயே அவர் ஆட்களை தேர்வு செய்து தன் படையில் இணைத்துக் கொள்வதை வழக்கமாக வைத்திருந்த நேரத்தில் தான் நல்லூர் பகுதியிலே அந்த மாதையனை வந்து சேர்த்து கொள்கிறார். அடுத்து பார்த்தோமே ஆனால் கடைசி வரை யுத்த களத்தில் வீரப்பனாருக்கு துணையாக நின்றவர் சேத்துக்குழி கோவிந்தன் அவர்கள். சேத்துக்குழி கோவிந்தனாருடைய அண்ணன் தம்பிகள் அவர்கள் 5 பேர். அதில் குளந்தான் என்கிற ஒருவர், அதாவது சேத்துக்குழி கோவிந்தனுடைய அண்ணன், சேத்துக்குழி அந்த ஊரை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர்கள் இருப்பிடம் வந்து கோபிநத்தம் செங்கப்பாடி பகுதியிலே தான் அவர்களுடைய வாழ்வியிடங்கள் இருந்ததால் அந்த குளந்தான் வந்து
பிறகு பாலாறு குண்டுவெடிப்பு 1993 சுரக்காய் மடுவு என்கிற இடத்திலே 14 இடங்களில் கன்னிவெடி தாக்குதல் சிக்குண்டு சிதறிப்போன வரலாறு தான் குழந்தானுடைய வரலாறாக இருக்கிறது. அவர் நெருங்கிய கூட்டாளியாக இருந்தாலும் கூட இடையிலே குடும்பத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பும் அவரிடம் இருந்த காரணத்தால் அவ்வப்பொழுது வெளியிலே வந்து செல்வது வழக்கமாக வைத்திருந்த காலகட்டத்தில் தான் அன்றைக்கு ரொம்ப கோபாலகிருஷ்ணன் என்று அரசு துறையால் அழைக்கப்பட்டு பிறகு மக்களால் ஆடுதிருடி கோபாலகிருஷ்ணன் என்று அழைக்கப்பட்டு அவர்தான் இந்த குழந்தானை என்ன செய்கிறார் என்றால் வீரப்பனார் இருக்கும் இடத்தை காட்டி கொடுக்க சொல்லி குழந்தான் உள்ளிட்ட 22 பேரை அழைத்து செல்கிறார். அந்த 22 பேரும் கண்ணிவெடி தாக்குதலில் சிதறண்டு போகிறார்கள். அதிலே குழந்தானும் ஒருவராக இருக்கிறார். அதே போல வந்து கருப்பு என்கிறவர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாமரத்துக்காடு ஆறுமுகம் என்கிற ஒரு நபர். கருப்புங்கிறவர் அந்த மாமரத்துக்காட்டுக்கும் பக்கத்தில், அது அந்த பகுதியில் எப்போதுமே எப்படி இருக்கும்னா 10 வீடு ஒரு சின்ன கிராமமாக இருக்கும். 10 வீடு அங்கே வயக்காட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி கருப்பு என்கிற ஒரு கேரக்டரும் அந்த பகுதியை சார்ந்தவர் தான். இவர் வந்து மிகவும் நகைச்சுவை திறன் வாய்ந்த ஒரு நபராக, காடுகளில் எப்பொழுதும் சாராயம் குடித்து கொண்டிருப்பவர், எப்பொழுதும் பீடி குடிக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய நகைச்சுவை. அதாவது பொதுவாகவே காடு காடுகளில் என்ன செய்வாங்கன்னா சாராயம் காய்ச்சுறது வழக்கம். ஆரம்ப நிலையில் அவர் எதையும் தொடுவதில்லை. ஆனால் இங்கிருந்து போய் வீரப்பனார் படையில் சேர்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னா பீடி குடிக்கிறது வழக்கம். அதுக்கப்புறம் இந்த கருப்பு என்கிற கேரக்டரும் மாமரத்துக்காடு ஆறுமுகமும் எங்கே நண்பர்கள் ஆகிறாங்கன்னா சாராய கடையில் தான் நண்பர்கள் ஆகிறாங்க. அப்போ சாராய கடையில் இவங்க வந்து நண்பர்கள் ஆகி அதற்கு பிறகு வீரப்பனார் யதார்த்தமாக அந்த பகுதியில், அதாவது காவிரி ஆற்றின் படுக்கைகளில் வருகிற போது மாமரத்துக்காடு ஆறுமுகத்தை அவர் வயல்வெளியிலே சந்தித்து உரையாடுகிறார். அப்புறம் மாமரத்துக்காடு ஆறுமுகம் அவர்களுக்கு வந்து 2 பெண் பிள்ளைகள் 1 பையன். அந்த குடும்பத்தோடு நான் இன்னும் இணக்கமாக இருக்கிறவன், என்னோடு தொடர்பில் இருக்கிறார்கள் மாமரத்துக்காடு ஆறுமுகம் என்கிற ஒரு நபர். அவருடைய துணைவியார் இன்றும் என்னை ஒரு பிள்ளை மாதிரி தான் இன்றைக்கும் என்னோடு பேசுவார். அப்போ அந்த குடும்பத்தில் இருந்த அந்த 2 பிள்ளைகளை, இந்த ஆறுமுகம் என்பவர் அந்த மூத்த பெண் குழந்தை மீது அபரிமிதமான பாசம் வைத்திருப்பவர். அந்த குழந்தை பார்க்காம எங்கேயுமே போக மாட்டார். அவ்வளவு பாசமாக இருந்தாலும் கூட தன்னிச்சையாக யதார்த்தமாக வீரப்பனார் வந்து மாமரத்துக்காடு ஆறுமுகத்தை சந்தித்ததற்கு பிறகு அப்புறம் வேறு வழி இல்லாமல் காவல்துறைக்கு பயந்தே. ஏனென்றால் இந்த மாமரத்துக்காடு ஆறுமுகம் என்று சொல்லுகிறமே, அவருடைய அண்ணன் கோபால் வந்து தேவாரம் என்கிற அதிரடிப்படையினுடைய தலைவராக இருந்த தேவாரத்தினுடைய படையில் ஏட்டுவாக வேலை செய்தவர். ஓகே ஓகே, அவர் அந்த பக்கம் சந்திட்டார். ஆமாம், அதனால் இந்த கோபாலுக்கும் ஆறுமுகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி இருந்தது. நீயா நானா? ஒரு முறை கூட மாமரத்துக்காடு ஆறுமுகம் வீட்டிலேயே ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்தது. என்னவென்றால் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க வந்த ஆறுமுகம் வந்து மொட்டை மாடியிலே படுத்து கிடக்கிறார். அங்கே கோபாலுக்கு இந்த தகவல், அண்ணனுக்கு தகவல் போகிறது, இந்த மாதிரி உன் தம்பி வந்திருக்கிறான் என்கிற செய்தி வருகிறது. உடனடியாக ஒரு நாளைந்து அப்பொழுது கர்நாடக அந்த எல்லை அந்த ஊர் கர்நாடக பகுதியில் இருந்த காவல்துறையை கூட்டி கொண்டு வந்து ஆறுமுகத்தை எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்று, இல்லாட்டி பிடிச்சி கைது பண்ணி சிறையில் அடைக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. அது அப்போ ஆறுமுகமுடைய அண்ணன் கோபால் அவர்கள் ஆறுமுகத்தை கைது செய்துவிட்டால் பதவி உயர்வு கிடைத்து விடும் என்கிற எண்ணமும் அவருக்குள் ஓடியது. அப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா வீட்டு மொட்டை மாடியிலேயே துப்பாக்கி சூடு நடக்கிறது. அப்போ ஆறுமுகமும் எதிர்த்தரப்பை நோக்கி சுடுகிறார் இரவு நேரத்தில். உடனடியாக கிட்டத்தட்ட 15 அல்லது 20 உயரம் கொண்ட ஒரு மொட்டை மாடியிலிருந்தே கீழே குதித்து மாமரத்துக்காடு ஆறுமுகம் தப்பித்து ஓடுகிறார். அதே போல் இந்த கருப்பும் என்ன செய்வார் என்றால், அடிக்கடி இப்படி வீட்டுக்கு வந்து போவதும் வருவதுமாக இருந்த காலகட்டம், கருப்பு வைத்து தான் ஆறுமுகத்தையே பிடிக்கிறார்கள். இப்போ அந்த மாமரத்துக்காடு ஆறுமுகமும் கருப்பும் என்ன செய்கிறாங்கன்னா காவிரி படுக்கையினுடைய வடப்பகுதியில், தருமபுரி மாவட்ட பகுதிகளில் சாராயம் காய்ச்சுகிற, அந்த காலத்தில் சாராயம் காய்ச்சுகிறவர்கள் வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள் ஓரளவுக்கேனும். அப்போ அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா அங்கே போய் சாராய கடையில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு அங்கே தலைமறைவாக கொஞ்சம் காலம் இருந்த வரலாறுகள். அதற்கு பிறகு கருப்புவை வந்து அதை சுரமலைக்கு கீழே வந்து ரங்கசாமி ஊட்டு என்கிற இடத்துல சுட்டு கொன்று எரித்து விட்டதாக செய்திகள் வருகிறது. அதற்கு பிறகு மாமரத்துக்காடு ஆறுமுகமும் வந்து ஒரு முக்கியமான ஒரு அந்த குளத்தூர் பகுதியினுடைய ஒரு விஐபி மூலமாக சரண்டர் ஆகி அவரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா பன்னாரி முகாமுக்கு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று அங்கே கிட்டத்தட்ட 1-2 மேலே அவங்க அங்கே வச்சுருக்கிறாங்க. இடையில் வந்து இந்த குடும்பம், மாமரத்துக்காடு ஆறுமுகத்தினுடைய குடும்பம் அங்கே போய் சந்திச்சு பேசிட்டுலாம் வர்றாங்க. யதார்த்தமாக ஒரு நாள் மாலை மலரில் செய்தி வருகிறது, மாமரத்துக்காடு ஆறுமுகம் உள்ளிட்ட 3 பேரை வனத்திற்குள் வீரப்பன் கூட்டாளிகளை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்கிற ஒரு செய்தியை இவர்கள் பார்த்ததற்கு பிறகுதான்
வந்து ஆஹா நம்ம வீட்டுக்காரரை கொண்டுட்டாங்க. அப்பொழுது வீட்டுக்கார அம்மா அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மாதேஸ்வரமுடைய சித்திரவதை முகாமிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்த காலகட்டம். அப்போ பிள்ளைகள் எல்லாம் தடுமாறுகிற சூழல், பார்ப்பதற்கு கூட ஆள் இல்லை என்கிற ஒரு, அப்போ சிறிய வயதிலே மூத்த குழந்தையை கட்டி விடுகிறார்கள், அடுத்து இரண்டாவது பெண் குழந்தை, அப்படியே வாழ்க்கையே மாறிடுது. வீரப்பன் இவர்களுக்கு ஏதாவது உதவிகள் இல்லை? என்னன்னா, பொதுவாகவே வீரப்பனார் கூட இருந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் அந்த உதவி செய்வதை அவர் வழக்கமாக சில இடங்களில் வைத்திருந்தார். ஆனால் இந்த உதவி செஞ்சு ஓத்திரமாக வந்தது. என்ன காரணம்னா, பணம் அங்கே போய் சேர்கிற போது அந்த பணத்தை அவங்க கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு செலவழிக்க தெரியாமல் காவல்துறையில் மாட்டி திருப்பி சிக்கலை உருவாக்கி திருப்பி அந்த குடும்பத்தை சிதைச்சு சின்னாபின்னமாக்குகிற காரணத்தால் என்ன செஞ்சுட்டார்னா, வீரப்பனாரே வந்து ஏன் நம்மளால் இந்த குடும்பங்கள்லாம் இப்படி பாதிக்கப்படுது, அதனால் இவங்களுக்கு இப்போவெல்லாம் உதவி செய்ய வேணாம், தேவைப்படுகிற போது நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மாமரத்துக்காடு ஆறுமுகத்தை வந்து பன்னாரி முகாமில் வைத்து சுற்று கொண்டு விட்டு காவல்துறை வந்து திட்டமிட்டு ஒரு பொய் நாடகத்தை அரங்கேற்றி காடுகளுக்குள் நாங்கள் வீரப்பனாருக்கும் எங்களுக்கும் நடந்த சண்டையில் மாமரத்துக்காடு ஆறுமுகத்தை நாங்கள் சுட்டு கொன்றோம் என்று செய்தியாக்கினார்கள். மூன்று பேரை அந்த விடயத்திலே அவர்கள் அப்பாவி மக்கள் அவர்கள் எல்லாம், அதாவது மாமரத்துக்காடு ஆறுமுகம் கூட வீரப்பனார் கூட பயணித்தவர், ஆனால் மற்ற இருவர் வீரப்பனாருக்கும் இவருக்கும் நெருங்கி எந்த தொடர்பும் இல்லாதவர்களை சுட்டு கொன்று விட்டு கணக்கு காட்டினார்கள். அதற்கு பிறகு பார்த்தோமையானால், ஊட்டமலை என்பது மிக அடர்ந்த வனப்பகுதி கொண்ட ஒரு பிரதேசம். அங்கே ராமு என்கிற ஒரு நபரையும் வந்து கூட்டாளியாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த உளவு சொல்லுவதில் ராமு கெட்டிக்காரர் என்று சொல்லுவார்கள். அதாவது வெளி தொடர்புகளை துல்லியமாக கணித்து வீரப்பனாரிடத்திலே வந்து சொல்லுகிறவர். அப்போ தனக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாக ராமு இருந்த காரணத்தால் பின்னாளில் ராமுவையும் அவர் சேர்த்து கொண்டார். ராமு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் வீரப்பனார் படையோடு பயணித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, சுண்டா வெள்ளையன் வந்து போர்த்திறம் மிக்க ஒரு நபராக வளர்ந்தார். அனைவருமே ஒரு திடகாத்திரமான வீரர்களாகவே உருவாக்கி வச்சிருந்தார் அவர். சுண்டா வெள்ளையன் வந்து எப்போதுமே அவருக்கும் அந்த குடிப்பழக்கம் இருந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் வீரப்பனாரே சொல்லியிருக்கிறாரு, டேய் வா நீ குடிச்சி என்ன, கண்டிப்பாக சீக்கிரம் வந்து எப்படி இவ்வளவு பேர் வந்து செத்து போனாங்களோ அந்த மாதிரி நீனும் செத்து போயிடுவேன், அதனால் நீ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடாத, தொட்டியன்னா நீ உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உடனே அவர் என்ன செய்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடியை விடுறாங்க. இப்போ படையில் ஒரு காலத்தில் வந்து என்னென்னா, யானை தந்தங்கள் வெட்டுகிற காலகட்டங்கள், அதாவது யானை தந்தங்கள் பொதுவாக நான் பல வலைவலைத்தளத்தை சொல்லுகிறேன், உயிரோடு இருக்கிற யானைகளை சுட்டு கொன்று யானை தந்தங்களை வெட்டுவதில்லை. காடுகளுக்குள் மாதம் ஒரு யானை செத்துவிடும், யதார்த்தமாக வயதோகம் ஆகி இறந்து போய்விடும். சண்டையிலேயே சில யானைகள் இறந்து போன சம்பவங்களும் நடந்தேறியிருக்கிறது. இந்த மாதிரி யானைகளுடைய கொம்புகளை வெட்டி எடுக்கிற போது முதிர்ந்த யானையினுடைய கொம்புகள் மிக வலுவானதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு தந்தம் வந்து 45 கிலோ எடை கொண்ட பகுதியாக இருக்கும். 2 தந்தங்கிறது 90 கிலோ 100 கிலோ வரும். அப்போதைய தந்தங்களுடைய விலை இல்லை, அந்த காலத்தில் கிலோ 2000 ரூபா 3000 ரூபா அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இதுவரை அவர்களெல்லாம் யானை தந்தத்தை எடுத்தார்கள் வித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். வாங்கியவர்களை இதுவரை இந்த அரசுகள் கண்டுபிடிக்க முடியாதான் வெக்கத்தில் வெக்கமாக இருக்கிறது. அது பிறகு நாம் பேசிக்கொள்ளலாம். அதற்கு பிறகு பார்த்தோமேயானால், இந்த சுண்டா வெள்ளையன் வந்து துப்பாக்கி கையாளுவதிலே மிகச்சிறந்த, அதாவது ஒற்றை குழல் துப்பாக்கி. இந்த ஒற்றை குழல் துப்பாக்கி என்பது மருந்தை இடித்து அதில் வந்து நமாச்சாரம் என்று சொல்வார்கள். அது வந்து ஒரு விதமான மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்த இடமா ஒரு மருந்தாக இருக்கும். அதெல்லாம் போட்டு தேங்காய் மஞ்சள்லாம் போட்டு இடித்து அதை மால்ட்ரஸ்லாம் உள்ளே போட்டு கொட்டி கருமருந்தெல்லாம் வச்சு இடித்து அடிக்கிற ஒரு ரக துமுக்கி. அந்த துமுக்கி வந்து என்னன்னா, அந்த துமுக்கி சுடுவதிலும் மருந்து இடிப்பதிலும் இந்த சுண்டா வெள்ளையன் வந்து மிக தேர்ச்சி பெற்றவராக விளங்குகிறார். வீரப்பனாருக்கு மிக பக்கபலமாக இருந்தவர். அவரையும் வந்து கூட்டு அதிரடிப்படை என்ன செய்கிறது என்றால், மாதேஸ்வரமலை முகாமுக்கு அழைத்து சென்று அங்கே சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு அவரையும் காடுகளுக்குள் ஓட விட்டு சுட்டுக்கொண்டு வந்து சாம்பலாக்கி விடுகிறார்கள். யாரையுமே அவங்க வந்து புதைப்பதோ அல்லது தூக்கி வீசுவதோ வழக்கமில்லை, ஏன்னா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பு இல்லாமல் எரிப்பதே அவர்கள் வழக்கமாக அதிரடிப்படை வைத்திருக்கிறார். இன்றைக்கு வரை இந்த காணாமல் போனவர்களுடைய பட்டியலே 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். தேடப்படுகிற நபர்களாக நாம் கணக்கெடுத்தால் 100க்கும் மேற்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்தாக வேணும். ஆனால் அத்தனை பேரையுமே சட்டத்திற்கு புறம்பாக வரம்பு மீறி சுட்டுக் கொன்றதுதான் அதிரடிப்படையினுடைய வரலாறாக இன்றைக்கும் இருக்கிறது. அதே போல ஆசாரி குருநாதன் வந்து இந்த இதுவரை நாம் பேசிய இவ்வளவு போராளிகளை விட ஆசாரி குருநாதன் வீரப்பனாருக்கு மிக முக்கியமான போராளியாக வாழ்ந்திருக்கிறார். ஆசாரி குருநாதன் தான் பண பொருளாதாரங்களை பாதுகாப்பது,
என்ன வெளியிலிருந்து வரவைப்பது, எதுவை வெளிக்கு அனுப்புவது என்கிற திட்டமிடுதலை கச்சிதமாக செய்தவர். ஆமாம், அதாவது லட்சக்கணக்கில் பணங்கள் வந்தால் கூட நம்பிக்கையாக நேர்மையாக வீரப்பனாருக்கு திகழ்ந்தவர் ஆசாரி குருநாதன். அந்த ஆசாரி குருநாதன் வந்து மாதேஸ்வரமலை எஸ்ஐயாக இருந்த எஸ்ஐ தினேஷ் அவர்கள் வந்து ஒகனைக்கல் சாலையிலே வைத்து சுட்டு கொல்லப்படுகிறார், அவரோடு 6 காவலர்களை. அதற்கு பிறகு ஆசாரி குருநாதனை பழிவாங்கும் விதமாக சகில் அகமது, அவரும் மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக பணி செய்தவர், அவரோடு மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணாவையும் ரங்கசாமி ஒட்டு, அதாவது ராமபுர காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வனாந்திர அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஒரு முக்கிய சாலையிலேயே வைத்து கிட்டத்தட்ட வீரப்பனார் படை எஸ்பி சகில் அகமது, ஹரிகிருஷ்ணா எஸ்பி உள்ளிட்ட ஒரு கிட்டத்தட்ட 6 பேரை சுட்டு வீழ்த்தியதாக அரசு தரப்பு சொல்லுகிறது. ஆனால் அந்த தாக்குதலில் 36 காவலர்கள் இறந்ததாக வீரப்பனார் பதிவு செய்திருக்கிறார். ஓ, வீரப்பனார் வந்து பதிலடி கொடுத்திருக்கார். பதிலடி கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த ஆசாரி குருநாதன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். அந்த ஆசாரி குருநாதனை கொன்றதால் பழிதீர்த்தே ஆக வேண்டும் என்பதிலே கங்கணம் கட்டி கொண்டு வந்தார். அதுதான் அந்த வீரப்பனார் நடத்திய உக்கிர தாக்குதல்களில் 1990களிலிருந்து 93 வரை மிக உக்கிர தாக்குதல்கள். அந்த 3-4 ஆண்டுகளுக்குள் பார்த்தோமேயானால் மிக அதிபயங்கரமான தாக்குதல்களை தொடுத்திருக்கிறார் வீரப்பனார் அவர்கள். ஆரம்பகால போராளிகள் கூட்டமாக இருந்தது. அதாவது மிஞ்சுக்குழி போலி என்கிற ஒரு தாக்குதல், அதாவது துணை இராணுவப்படை தாக்குதல். அப்பொழுது வந்து அதற்கு மிகப்பெரிய பிரிகடியராக இருந்தவர் சேத்துக்குழி கோவிந்தன். அவரோடு வீரப்பனாருடைய தம்பி அர்ஜுனன். இப்போ சேத்துக்குழி கோவிந்தனாரும் வீரப்பனாரும் பணம் எடுப்பதற்காக ஒரு 200 கிலோமீட்டருக்கு அப்பால் அவர்கள் கடந்து போகிறார்கள். மிஞ்சுக்குழி போலி என்கிற இடத்திலே தான் வந்து ஒரு 100 மேற்பட்ட வீரப்பனாருடைய படை தங்கியிருக்கிறது. அப்போ கெத்தேசால் என்கிற கிராமம், மலை கிராமம், அந்த மலை கிராமத்தை சார்ந்த ஒரு 6 நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த மிஞ்சுக்குழி போலியிலே புகைகள் வந்திருக்கிறது, ஏதோ கூட்டம் தங்கியிருக்கிறது என்பதை உளவு பார்த்து அதிரடிப்படையிடம் சொல்லிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு துணை இராணுவ படைக்கும் அதிரடிப்படையும் சேர்ந்து வீரப்பனார் படைக்கும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே தான் வீரப்பனாருடைய 3வது பெண் குழந்தை கைமாறப்பட்டு ஒரு கிழவி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கிழவி கொண்டு போய் அது நெல்லை கொடுத்து கொன்றதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த தாக்குதலில் வந்து தான் வீரப்பனாருடைய துணைவியார் முத்துலட்சுமி அவர்களை கைது செய்கிறார்கள். கெத்தேசாலில் இருக்கிறவர்கள் காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார். அதேபோல் சேத்துக்குழி கோவிந்தனுடைய துணைவியாரும் அந்த யுத்த தாக்குதலில் பலியாகிறார் என்கிற செய்தி இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 12 மேற்பட்டவர்களை சுட்டு கொன்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு படை சிதறுகிறது. சிதறி ஓடியவர்கள் எல்லாம் கைது செய்து 100 மேற்பட்டவர்கள் எல்லாம் கைது செய்து சிறையிலே அடைப்பதும், சில பேரை சித்திரவதை முகாமிலே கொண்டு போய் அடைத்து அவர்களையும் கொன்று விடுவதுமாக வழக்கமாக கூட்டு அதிரடிப்படை செய்தது. அதற்கு பிறகுதான் படை சுருங்குகிறது. அந்த மிஞ்சுக்குழி போலி தாக்குதலுக்கு பிறகுதான் படை சுருங்குகிறது, சுருங்குகிறது. கெத்தேசாலிலே காட்டி கொடுக்கப்பட்ட அந்த 6 பேரையும் வீரப்பனார் படை போய் ஊருக்குள்ளே புகுந்து சுட்டு கொன்று விடுகிறார்கள். பழிக்கு பழியாக எடுக்கிறார். அதற்கு பிறகு வந்து கடுமையான தேடுதல் வேட்டைகளில் 2 மாநில அதிரடிப்படைகள் இணைந்து செயல்படுகிற போது தான் இனிமேல் கொல்லுவதை விட நாம் ஆட்களை, முக்கியமான நபர்களை காட்டிற்குள் அழைத்து சென்று பிணையகதிகளாக வைத்துக் கொள்வது என்று முடிவெடுக்கிறார். அந்த அடிப்படையில் தான் வன ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 பேரை அழைத்து கொண்டு போய் காட்டுக்குள் வைத்து அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தது. அதற்கு பிறகு பார்த்தோமேயானால் டிஎஸ்பி சிதம்பரநாதன் என்கிற ஒரு நபரோடு உள்ளிட்ட 3 பேரை காட்டுக்குள் கொண்டே வைத்து கொண்டு பிணைக்கதிகளாக வைத்திருந்தது. அதற்கு பிறகு போட்டோகிராபர்கள் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒரு 2-3 பேரை கூட்டிய கொண்டு போய் காட்டுக்குள் வைத்து பிணையகதிகளாக வைத்திருந்தார். அதற்கு பிறகு இப்படியெல்லாம் சம்பவங்கள் வருகிற போதுதான் இப்போ இந்த தாக்குதலில், 1991 ராமபுர தாக்குதலுக்கு பிறகுதான் மேக்கியம் ரங்கசாமி வந்து காட்டுக்குள் வீரப்பனாரோடு இணைகிறான். அவனுக்கு மனைவி இருந்தது. அதேபோல் பேபி வீரப்பன், பேபி வீரப்பன் வந்து வீரப்பனாருக்கு ஒரு நெருங்கிய சம்பந்தி என்று சொல்லுவார்கள், மாமன் மைத்தனன் என்று சொல்லுவார்கள். அவர் நல்லூரை சேர்ந்தவர். அவரும் வீரப்பனார் படையிலே இணைந்து கொள்கிறார். அப்போ படை இன்னும் கொஞ்சம் கூடுதல் வலிமை பெறுகிறது.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் சேர்ந்ததுக்கு பிறகு திருப்பியும் இந்த படையை கச்சிதமாக வைத்துக்கணும். அப்புறம் மாதேசிங்கிற தன்னுடைய பங்காளி வீட்டு பையனும் கூடவே வச்சுக்கிறாரு. இப்படி கொஞ்சம் ஆட்களுக்கு சேர சேர ஒரு ஒரு 12-13 பேரோடு அவர் வந்து தன்னுடைய படையை வழி நடத்துகிற இடத்திற்கு மாறி போகிறார். 93 நக்கீரன்குளம் முதன் முதலாக வந்து பேட்டி எடுக்கப் போகிறது. அந்த காலகட்டங்களில் பார்த்தோமேயானால் துப்பாக்கி சித்தன் 93களிலே வந்து இணைந்து விடுகிறார். துப்பாக்கி சித்தன் என்பவர் தாளவாடிக்கு பக்கத்தில் இருக்கிற கல்மண்டிபுரம் தொட்டி என்கிற இடத்தை சேர்ந்தவர். அவரும் அவருடைய மனைவி ரெண்டு பேருமே வந்து கூட்டாளிகளாக சேர்ந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தோமேயானால்